பருப்பை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நாம் அதே குக்கரில் சமையலுக்காக யூஸ் பண்ணுற எண்ணெயாக இருக்கட்டும் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு 2 பிரியாணி இலைகளை போட்டுக்கலாம். ஒரே ஒரு பட்டையை போட்டுக்கலாங்க. நாலு பீஸ் லவங்கம் போட்டுக்கலாங்க. 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நான் இதில் 2 வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் இந்த வெங்காயம் நல்லா நம்ம ஃப்ரை ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, லைட்டாக நமக்கு வதங்கினாவே போதுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நம்ம ஆல்ரெடி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம், அதனால இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, இது லைட்டாக நமக்கு வதங்கினாவே போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் ஒரு 10 அல்லனா 12 அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ நாம் இதில் வேறு எதுவும் மிளகாய் பொடி போட்டுக்கிறதில்ல, அதனால நம்ம இந்த அளவு போட்டுக்கலாம். இதில் இப்போ நான் இதில் போடுறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்குறேங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பூண்டு வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன், அதாவது இதில் எந்த நான்வெஜ்ஜுமே இதில் சேர்க்காததுனால இதில் கம்மியான பூண்டு அளவு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 10 பல் அளவுக்கு பூண்டும் 1 பெரிய பீஸ் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுட்டு இப்போ நான் இதில் சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது வீடியோ கட் ஆயிடுச்சு, ஆனால் நம்ம இப்போ இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. 1 கப் அளவுக்கு கேரட் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. 1 கப் அளவுக்கு வேக வச்ச பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த சாப்பாட்டுக்கு மெயினான ஆள் யார் அப்படின்னா நம்ம தேங்காய் பால் தான். இந்த தேங்காய் பால் நல்ல மீடியம் சைஸில் 1.5 தேங்காய் எடுத்து அதில் 4 கிளாஸ் அளவுக்கு நான் திக்கான தேங்காய் பால் எடுத்துருக்கிறேங்க. அதாவது நான் 2.5 கிளாஸ் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்து ஊற வச்சுட்டேங்க, அதாவது 3/4 கிலோ அளவுக்கு இருக்கும் அது. அந்த 2.5 கிளாஸ் அப்படின்னா எனக்கு 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வேணும், அதனால் 4 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பாலும் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கிட்டேங்க. தேங்காய் பாலும் தண்ணியும் நம்ம நல்லா சேர்த்துக்கிட்டோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நாம் இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்குறேங்க, அதாவது அதில் இருக்கிற தண்ணி எதுவுமே நான் எடுத்துக்கக்கூடாது, அதனால்
அரிசி எல்லாமே ஒரு பிளேட்டில் முதல்ல எடுத்து வச்சுட்டேன் கழுவி. ஏன்னா நமக்கு தண்ணி வந்து அடியிலேயே நமக்கு தங்கி நிற்கும். இப்போ மேலே இருக்கிற அரிசி மட்டும் நம்ம அந்த குக்கரில் எடுத்து போட்டுக்கலாங்க. அரிசி வேகிறதுக்காக சரியான அளவு தண்ணி நம்ம ஆல்ரெடி ஊற்றிருக்கிறோம். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. சப்போஸ் நீங்கள் அரிசியை கழுவிட்டு அப்படியே போடுறீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றும்போது அதிலேயே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி கம்மியாக ஊற்றணுங்க. அப்போ நமக்கு சரியாக வரும். அரிசி எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நாம இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. நமக்கு இந்த சாப்பாடு இன்னும் நமக்கு நல்ல டேஸ்டியா வரணும் அப்படிங்கிறதுக்காக இது கொதிச்சதுக்கு அப்புறமா நாம லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போறோம். ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு எடுத்து அதோட ஜூஸ் எடுத்து வச்சிருக்கிறேங்க. எலுமிச்சை சாறை அதில் போட்டதுக்கு அப்புறமும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம்தான் லாஸ்டில் தான், அதாவது கடைசியாக நம்ம எலுமிச்சை சாறு யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்யூ எல்லாத்தையும் மறுபடியும் அது மேலேயே தூவி விட்டு எல்லாத்தையும் எல்லா சாப்பாட்லேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி சுவையான தேங்காய் பழ சாதம் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோக்களில் சந்திக்கலாம். பாய் பாய்.